மேளகர்த்தா ராகங்களின் விளக்க வரிசையிலே இன்று பிரதிமத்தியம ராகங்களின் தொகுப்பான 36 ராகங்கள், அதிலே முதலில் இடம் பெறுகின்ற சாலகம் என்ற ராகத்தினை பற்றி இன்று காண்போம். அந்த ராகத்தோட சொரூபத்தை வீணையில முதல்ல அனுபவிக்கலாம். இது ஒரு சுத்த ராகம். எப்படின்னா, நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, முதல் 36 ராகங்கள் சுத்த மத்தியமம், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ராகங்கள். அடுத்த 36 பிரதிமத்தியமத்தை, அந்த சுத்த மத்தியமத்துக்கும் பிரதிமத்தியமத்துக்கும் என்ன வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சுத்த மத்தியம் எப்படி வரும், அந்த ராகங்கள்லாம் முடிஞ்சு போயிடுது. இப்ப பிரதிமத்தியமத்தை பேஸ் பண்ண ராகங்கள், அந்த பிரதிமத்தியம்ங்கிறது என்ன, அது நம்ம நல்லா சுவைச்சோம்னாக்க இந்த ராகங்களை புரிஞ்சுக்கிறது சுலபம். சரி சரி சோ, இனிமே வரக்கூடிய எல்லா ராகங்களுக்கும் பிரதிமத்தியம் தான் முக்கியமான பேஸ். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த ராகத்தை பாக்குறோம். என்னென்ன சுரங்கள் வருது, ஏன் சுத்த ராகம்னு சொன்னேன்னா, எல்லாம் சுத்த சுரம் பிரதிமத்தியமத்தை தவிர. படுமா சொல்ல, மேளகர்த்தா ராகங்களுக்கு எல்லா சுரமும் உண்டு. அதோட அமைப்பு ஷட்ஜம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், பிரதிமத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சுத்த நிஷாதம், ஷட்ஜம். புரிஞ்சுதா, இதான் அதோட அமைப்பு. இதுல என்னன்னாக்க, எவ்வளவு அழகா அமைச்சிருக்க பாருங்க, 6 ராகமா பிரிச்சு ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு சக்கரம்னு வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா. அது கூட சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி, இது எத்தனாவது சக்கரம், 7வது சக்கரம். 7வது சக்கரம்னு சப்த ரிஷிகள், 7 ரிஷிகள் இருந்தாலே, அதனால சக்கரத்துக்கு பேரு ரிஷி சக்கரம். அதுல நீங்க கணக்கு பண்ணிட்டு வந்தாலும் 36 ராகம் முடிஞ்சு இது 37வது ராகம். இது தெரிஞ்சுருத்தும். இன்னொன்னு பாருங்க, பேர் என்ன வச்சிருக்கா, சாலகம். இந்த பேரை வச்சுட்டே அது எத்தனாவது மேளம்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தோட ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மனசு இருந்தா கத்துக்கலாம். அது எப்படின்னா, இப்ப சாலகம்ங்கிற வார்த்தையில முதல் 2 எழுத்து எடுத்துக்கோ, சா ல. சாங்கிறது ய ர ல வ ஷ ஷ ச, 7வது. லாங்கிறது ய ர ல, 3வது. சோ நமக்கு என்ன கிடைக்கிறது, 73 கிடைக்கிறது. அது அப்படியே திருப்பி போடுங்க, 37. அழகா வருது பாருங்க. இப்படி எந்த ராகத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி பேரே அமைச்சு கொடுத்துருக்கானே, நம்ம நிச்சயமா அதை பாராட்டாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ராகத்துல மகாவைத்தியநாத சிவனுடைய மேள ராக மாலிகான்னு 72 ராகங்களையும் ஒரு மாலையா புனைஞ்சு கொடுத்துருக்கார். அதுலேருந்து இந்த ராகத்தை அவர் எப்படி கையாண்டிருக்காருங்கிறத நம்ம பாடி தெரிஞ்சுக்கலாம்.
प्रतिबिंबरसलख फल समाविषय प्रतिबिंबरसलख फल समाविषय इति बिंबादर संत्यजन्ति इति बिंबादर संत्यजन्ति இப்படி தெளிவா எளிமையா அந்த சுரங்களை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்க இத வெச்சிட்டு அந்த ராகத்துல நம்ம கற்பனை படர் விடலாம் இதுக்கு பல வாகேயக்காரர்கள் இந்த மேளகர்த்தா ராகங்களை பேஸ் பண்ணி கிருதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்கா ஒரு ராகத்தை வெறும் ஆரோகணம் அவரோணம் இருந்தா போறாது அது எப்படி பாவமா கையாளலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இன்னைக்கு நம்ம யோகி சுத்தானந்த பாரதியுடைய ஒரு அழகான தமிழ் கீர்த்தனம் அதை எடுத்து நம்ம பாடி அனுபவிக்கலாம் உன்னை எல்லால் கதியிலேயே உன்னை எல்லால் கதியிலேயே வாழும்
அந்த கீர்த்தனத்திலிருந்து ஒரு அனுபவம் இந்த ராகம் எப்படி இருக்கும்னு புரியுது. பொதுவா ஒரு ராகத்தை ஒரு ஃப்ரெண்ட்லியா பண்ணிக்கணும்னா அதுல ஸ்வர சஞ்சாரங்கள் நம்ம பாடி பார்த்தோம்னா ஒரு நெருக்கம் ஏற்படும். கொஞ்ச நேரம் அதுல சஞ்சரிப்போமா? இதுல என்னென்ன முறை என்னன்னா ஒரு நடையோட சேர்ந்து பாடப்போறோம். அதுதான் இந்த தானத்துல விசேஷம் என்னன்னா தாளத்தோடு வருது. இப்ப நம்ம தாளத்தோடு பாடிப்போம். ஒரு நட கொடுங்க. வாயடியால் பிழைக்க வாய் சாலகம் இல்லை. அந்த இடத்துல அந்த ராகத்தோட முத்திரையே ரொம்ப சமத்காரமா அதுல பூத்திருக்கார் யோகி சுத்தானந்த பாரதியார். சாலகம்ங்கிற ராகத்தை வாய் சாலம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாசாலகம் இல்லை. இப்படி ஒவ்வொரு மேளகர்த்தா கிருதிகள் பண்ணின ஒவ்வொரு பாகியக்காரரும் அந்த ராக முத்திரையை ரொம்ப அழகாக அந்த சாகித்யத்திலே புகுத்தி நமக்கு தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நயங்களை நாம் ரசித்து மேலும் மேலும் இந்த கர்த்தா ராகங்களின் முறைகளை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நன்றாக பாடி மகிழ்வுருவோமாக.